நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்வது சொல்லுங்க சகோதரின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சொல்லிடலாமே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு வந்து ரெசிபி வீடியோ பார்த்துடலாங்க. என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்யறதுங்கான்னு போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இப்போ வந்து பீட்ரூட் சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடைசியாக இறக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பும் தக்காளி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள், தக்காளி, பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடுகு போட்டு நல்லா வெடிச்சிடும். வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த பீட்ரூட்டையும் போட்டு வணக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள், காரத்துக்கு தக்கலாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா காய் வணங்கினதும் இந்த பருப்பு தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பருப்பு வந்து நல்லா வந்து கடைஞ்சிட்டு வந்துடலாங்க. பருப்பை நம்ம நல்லா வந்து பருப்பை வந்து கடைஞ்சிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் இதை தூக்கி இதில் ஊற்ற வேண்டியது தான். பார்த்தீங்களா, பருப்பை வந்து இதுக்குள்ளே ஊற்றியாச்சு. ஸோ இது நல்லா கொதிச்சிடும். இதுக்கு வந்து புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். புளி கரைசல் ஊற்றிடலாங்க. புளி வந்து இவ்வளோ ஊற வச்சுருக்கேன் நான். இதை வந்து நல்லா கரைச்சிட்டு கரைச்சி இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு இது வெந்துருச்சு, அந்த சாம்பார் தூளுடைய வாசம் கம்மியானதும் நம்ம வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஒரு சின்ன சீக்ரெட்டுங்க, நல்ல சாம்பார் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரே துளி சக்கரை வெள்ளமோ இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகரோ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பீட்ரூட் அப்படிங்கிறனால பொதுவாகவே இதில் இனிப்பு இருக்கும். ஸோ இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே துளி வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கொதி வந்ததும் நம்ம இறக்க வேண்டியது தான். பீட்ரூட் சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்காக வீடியோஸ் வந்து போட போகிறேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.